தனி மனிதருக்காக நான் வீடியோ போட்டதில்லை. நான் அவருடைய ரசிகரும் கிடையாது. இருந்தாலும் போன வருஷம் அதுக்கும் போன வருஷம் அந்த பதிவு போடும்போதே கண் கலங்கிடும். அப்படி ஒரு அருமையான மனிதர். கேப்டன்னா வழி நடத்துவர். இவர் வழி நடத்தியிருந்தா இன்னும் அழகான நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சிருப்பார். என்ன காரணம்னா, தர்மந்தலையாக்குன்னு ஒரு பாட்டு வரும். ஆனால் இவர் அப்படி ஆனதுக்கு பின்னாடி எனக்கு அந்த பாட்டே அப்படி விருப்பம்லாம் போயிடுச்சு. ஏன்னா இவர் பண்ணாத தர்மங்கள் இல்லைன்ற அளவுக்கு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கருப்பு எம்ஜிஆர் சொல்லி செல்லம் அழைச்சாங்க. முழுக்க முழுக்க அது பொருந்துறது அவருக்கு மட்டுமா தரும். ஏன்னா 1980 அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் ஆஃபீஸ் தொடங்கின பின்னாடி அதில் போய் சாப்பிடாதவங்க, வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்க, இந்த மாதிரி வசதிகளை மேனேஜர் அடிக்கடி திட்டிடுவார் அடிச்சிடுவார்னு சொல்லுவாங்க நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அது எதுக்கானா, அவருக்கு சாப்பாடு இல்லைன்றக்காவோ, அவருக்கு ஸ்நாக்ஸு டீ காப்பி இல்லைன்றக்காவோ இல்லை, கேமராமேனுக்கு இல்லை, லைட்மேனுக்கு இல்லை, கோ ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லைன்றதுக்காக தான் அவ்வளோ கோப்படுறது. இன்னொரு மனிதர் அடிக்கடி அவர் கோப்படுறாரு, டென்ஷனாக இருக்காருங்க, நாக்கெல்லாம் துருத்துறாரு அப்படின்னா என்ன காரணம்னா, யார் ஒருத்தர் நாக்கை துருத்துவான், யார் ரொம்ப கோவப்படுவான்னா தான் பக்கம் நாயம் இருக்கும்போது, தான் பக்கம் ஊழல் இல்லாத போது, ஏன்னா திருப்பி கேட்க முடியாது இல்லையா அந்த தைரியத்தில். அப்படி ஒரு அருமையான நல்ல உழைப்பாளிங்க. கிட்டத்தட்ட 80-82 பார்த்தீங்கன்னா 83 நல்ல ஒரு வீக்கில் ஆரம்பிக்கிற டைம், சட்டம் இருட்டரை சட்டம் ஒரு விளையாட்டு அந்த டைத்தில் ஒரே வருஷத்தில் 18 திரைப்படங்கள், 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலிச்சிட்டு கிடைக்கும் போல இன்னொரு படத்தில் போய் நடிச்சிருது. அந்த அளவுக்கு கடும் உழைப்பாளி, ஒரு ரோல் மாடல் கூட. கருப்பாக இருக்கும் மனுஷன் ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் வர முடியாதுன்றதை உடைச்சவர். ஹீரோவை தான் ஆவேன். முதல்ல காலை முரட்டு காலை படத்தில் இவர் தான் வில்லனை நடித்தார், சேஷங்கர் இப்பெல்லாம். ஆனால் அவருடைய அருமை நண்பர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தான், நீ ஹீரோவை நடித்தா நடி இல்லாட்டி வேணாம்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு வந்தார் ஏவிஎம்ல. அப்படி ஒரு கொள்கையோடு கடைசி வரைக்கும் நிரம்ப சேவைகள். இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இன்னும் சினிமா துறையில் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதர். அப்படியாப்பட்ட மாமனிதன் இன்னைக்கு பேச முடியாமல் இருக்கான்னு போதெல்லாம் எனக்கு சிலரும் நிறையா முறை போன வீடியோ போடும்போது போன வருஷம் அழுதுருப்பேன். அந்த அளவுக்கு என்னமோ தெரியல அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு. நான் அவருடைய ரசிகரும் கிடையாது, ஆனால் இப்படி ஒரு மனிதர் இருக்காரா, நடிகருக்குள்ள இப்படி ஒரு தலைவன் இருக்காரா அப்படின்றத வியக்கும்படியாக நிறையா விஷயங்களை அடுக்கி சொல்ல முடியும். ஏன்னா இவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அவர் நடிக்க வந்தது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இவர் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகர். ராமன் தேடி படத்துக்கெலாம் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி ட்ரெயின்லாம் மறிக்க போனோம். இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உலகம் சுற்றுவாளியம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ முதல் மேயர் மதுரை முத்துன்னு சொல்லி, மதுரையில் மேயராக இருந்தவர், அப்போ வந்து அவர் டிஎம்கேயில் இருக்கார். உலகம் சுற்றுவாளியம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்போ வந்து எம்ஜிஆர் மன்ற தலைவர் மதுரையில். அந்த படத்தை 100 நாள் ஓட வச்சு, அதோடு இல்லாமல் 100 சேலையை வாங்கி அவர் வீட்டுக்கெலாம் அனுப்பிச்சி வச்சார். அப்படி ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அதனால் என்னவோ அவருக்கு அந்த கொடுக்குன்ற எண்ணமும் அன்பும். ஆனால் அந்த இன்னைக்கு இப்படி தர்மம் தானம் செஞ்ச ஒரு மனிதனுக்கு எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறது. எப்படி அழகாக பேசுவார்ன்றீங்க. நிறைய பேருக்கு ஜெய்ஹிந்த் சுதந்திரம்னா இவர் தான் ஞாபகத்துக்கும், அவ்வளவு பேசுனவர். அதனால் அது ஒரு எல்லாரும் நிரம்ப வாழ்த்தி அந்த அற்புதமான மனிதர் மீண்டும் அந்த 2 எம்ஜிஆர் மறுபடியும் கேப்டன் எழுந்து வரணும். அதே என்ன ஆங்கில படங்களை பார்த்து அவர் சண்டை காட்சியெல்லாம் மிரளும் திரைப்படங்கள், அதே வேகம் அதே விவேகம் அதே தானம் தர்மம் அதே ஒரு அற்புத தலைவன் வரணும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் நிரம்ப வாழ்த்துறோம். மீண்டு வரணும். நீங்கள் 100 ஆண்டுக்கு மேலே ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம்.